रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं वंदे वेदांत देशिकं இன்னைக்கு நாம பரமபத சோபானம் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த பரமபதத்திற்கு அற்புதமான படிக்கட்டுகளை சாதித்திருக்கிறார். பரமபதத்துல எப்படி நாம ஏறி போனோம், ஏற்கனவே நாம வந்து இந்த பரமபத சோபானத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருக்கோம். ஒரு உபமானம்னு சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கிற அற்புதமான ஒரு விஷயத்த நாம பார்த்துருக்கோம். அதுல இப்ப ஆறாவது உத்கிரமண பருவம், உத்கிராந்தி பருவம்னு சொல்லுவோம். அதை உத்கிரமணம்னா ஜீவனானவன் தேகத்தை விட்டு வெளியில போறான் அப்படின்னு சொல்ற போது தேகத்தை விட்டு வெளியில அர்ச்சிராதி மார்க்கத்துல அவன் போறான்னு அங்க இந்த பர்வா அதாவது இந்த சாப்டர் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அற்புதமான பாசுரம் செய்யுளோட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் இங்க சொல்லப்படக்கூடியதான அர்த்த விசேஷங்களை சுவாமி வந்து நிர்யாண அதிகாரத்துல ரகசியத்திரை சார்ந்த நிர்யாண அதிகாரத்திலே சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு உபமானம். அதாவது உரையிட்டவாள் என ஊனுள் உரைகின்ற யோகிகளே நரைமட்டொழிலற்ற நற்றுளவேந்திய நாயகனார் நிறை மட்டிலார நெடும் பயன் காட்ட நினைத்து உடலச்சிறை வெட்டி விட்டு வழிப்படுத்தும் வகை செப்புவமே. உடலச்சிறை வெட்டி விட்டு வழிப்படுத்தும் வகை தேகம் எனப்படக்கூடியதான இந்த சிறையிலிருந்து ஜீவனை விடுவித்து உடலை சிறை வெட்டி விட்டு தேகம் என்னும் சிறையில் சிறைப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனை அந்த தேகத்திலிருந்து விடுவிக்கிறது. பகவான் எப்படி உடலை சிறை வெட்டி விட்டு இந்த உடல்ல நாம கட்டுண்டு இருக்கோம் இல்லையா, எத்தனையோ ஒரு அகோமே மகதி யாத்தா நிஷ்பலா ஜென்மசந்ததிகின்னு எத்தனை ஜென்மாக்கள் எத்தனை எவ்வளோ அதெல்லாம் ஒரு கணக்கே சொல்ல முடியாது நாமெல்லாம். ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இதை பற்றி யோசிச்சுட்டு நம்முடைய தன காலத்தை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்ற சுவாமி தேசிகன் ஒன்று இப்போ இருக்கக்கூடியதான காலத்தை பிரயோஜனமாக நீ உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வழியை பார்க்கணுமே தவிர்த்து திருப்பி நான் பிரதம பிரவர்த்தியில் எப்படி பண்ணேன், பிரதம பிரவர்த்தியில் நான் என்ன பண்ணியிருந்தேன், முதல் முதல்ல எப்படி சிருஷ்டிக்கப்பட்டேன், இதெல்லாம் நான் விஷயம்டாப்பா இதை பற்றி விசாரம் பண்ணாதீங்கோ. இப்போ உங்களுடைய தன தேகத்திலிருந்து நீ உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்றத பார்த்தா யோசிக்கணும்னு சுவாமி சாய்க்கிறார். உரையிட்ட வாழ் என ஊழல் உரைகின்ற யோகிகளை நரைமட்டொழிலற்ற நற்றுள வேந்திய நாயகனார். நரைமட்டு ஒழிவற்ற அப்படின்னு அர்த்தம் நல்ல வாசனையினாலே அந்த வாசனையோடு கூடியதாகவும் தேனோடு கூடியதாகவும் இருக்கக்கூடிய சிறந்த திருத்துழாய் மாலையை ஏந்திய எம்பெருமான். பல இடங்கள்ல இந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. துளை ஒன்று இளையன் என்று துழாய் முடியான் அப்படி சாதிக்கிறது. துளை ஒன்று இளையன் என்று துழாய் முடியும் கம்பாரிசனே சொல்ல முடியாத ஒரு கம்பாரிசன் அப்படி சாதிக்கிறது. தேவப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது அவன் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருத்துழாயினுடையதான பரிமாணம், அந்த திருத்துழாவுடைய பெருமை அதுவே அவனுக்கு ஒரு பெருமையை சொல்லக்கூடியது. துளை ஒன்று இல்லை அதுலகா அயம் அவனுக்கு சமம் ஒத்தாரம் மிக்காரம் இலையாயம் ஆமா என்ன தத்சமபெருகஸ்திருஷரே சொல்லவும் இல்லையோ அந்த மாதிரி அப்பெயர்பட்டதான நற்றுளவேந்திய நாயகனார் நல்ல பரிமளம் மிக்கதான தேன்பெருக்கு நிறைந்ததான துளசியை எப்பொழுதும் சாற்றி கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான் உரையிட்ட வாழ் என ஊன் உள் உரைகின்ற இதா கம்பாரிசன். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம் உரையிட்ட வாழ் என்ன. இப்ப ஒரு உரை உரைனா அந்த கத்தி சொருகக்கூடியதான ஒரு கவர் இல்லையா, அதுக்குள்ள கத்தி என்ன சொருகப்பட்டிருக்கு அது உள்ள இருக்கு, இது மேல கம்ப்ளீட்டா பேக் பண்ணிருக்கு இல்லையா. அந்த கத்தி எவ்வளவு பெரிய விசேஷமானது, எவ்வளவு காரியங்கள் சாதிக்கக்கூடியது, கத்தியினுடைய பவர் எத்தகையது. அந்த கத்தி உரைக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா அந்த கத்தியினுடைய பெருமை புலனாகுமா இல்ல. அந்த மாதிரி ஜீவன் பத்தன் இங்க பக்தன் பிரபன்னன் அவளை சொல்லணும் நம்ம, ஏன்னா உத்கிராந்தி பர்வா அப்படின்னு வரும்பொழுது இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். யோகிகள்னு அடுத்த பலம் வர்றதுனால பக்தன் அல்லது பக்தன் அடுத்தது பிரபன்னன் இவா ரெண்டு பேரை தான் இங்க பிரதானமா சொல்றோம். யோகி சப்தத்தினால அவன் ரெண்டு பேரும் தான் குறிக்கப்படுவான், ஜென்ரல் ஜீவாத்மா இங்க குறிக்கப்பட மாட்டான். சரீரம் இந்த சரீரத்தினால ஆத்மாவுடைய சொசுரூபாவிர் பாவம் அதாவது ஆத்மாவுடைய சொசுரூபாவிர் பாவமானது மறைந்திருக்கும். ஸ்வயம் பிரகாசத்தோடு கூடியவனாகவும்
ஞானானந்த வயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனா என்று ஞானானந்த ஸ்வரூபனாகவும் பரமாத்மாவிற்கு சேஷபூதனாகவும் விளங்கக்கூடியவன் யாரு? ஜீவன். அந்த ஜீவனுடைய சுசுரூபாவிர்பாவம் திரோதானம். வாள் எப்படி தேசியன் என்ன அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். கத்திய உரைக்குள்ள இட்டு வைத்தோமேனால் அந்த உரை மேலே மூடி இருப்பதினாலே கத்தி எப்படி தெரியாமல் இருக்கிறதோ அது போல ஜீவன் அந்த தேகத்திற்குள்ளே இருக்கிறான். அச்சேதனமான இந்த தேகத்திற்குள்ளே சேதனான ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனை வெளிப்படுத்தணும். அந்த ஜீவனுக்கு இனியும் இந்த தேக சம்பந்தம் என்பது ஏற்படக்கூடாது. இனி மறுபடியும் தேக சம்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டதுலாம் என்ன ஆகும்? புனரபி ஜனனம் புனரபி மரணம்ன்ற மாதிரி திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்துல அவன் சுத்தி தானே வருவான். அப்ப ஒட்டு மொத்தமா அவனுக்கு அந்த தேக சம்பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? அது யாருடைய சங்கல்பத்தில நடக்கும்? பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கும். யாருக்கு அந்த பரமாத்மா சங்கல்பிக்கிறான்? பிரியோகி ஜானனோ தியர்த்தம் அகம் சதமோ பிரியகானதாக சொல்லி அவனிடத்துல யார் அத்தியந்தம் பிரீதி விசிஷ்டர்களா இருக்காளோ அப்பேற்பட்டவா எடுத்துதான் பரமாத்மா. இன்னைக்கு மேல சுத்தி வாக்கியங்கள்ல பெரியோர்கள் அத்தியாசரியமா எடுத்து காண்பிப்பா யமேவேஷவரிடத்தே தேலலப்யா என்பதாக. இதுக்கு அர்த்தம் பண்ணணும். அப்ப இந்த யோகிகள் இருக்காளே உரையிட்ட வாழ் என அந்த எக்ஸாம்பிள் தான் கவனிக்கணும். உரையிட்ட வாழ் என தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், உரைக்குள்ளே இருக்கக்கூடிய கத்தியை போல தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், உரையிட்ட வாழ் என ஊன் உள் உரைகின்ற ஊன்னா தேகத்துக்கு பேர். மாம்சம் தான் இது. ஊனிடை சுவர் வைத்து 81 நாட்டி ரோமம் 5 9 வாசல்னு திருமங்கேழ்வாரருடைய தன பாசுரம் பார்த்திருக்கும் ஒரு நைமிஷாரண்ய பதிகத்துல ஊன் தான் அர்த்தம். மாம்சத்தினால சமைக்கப்பட்டதான இந்த தேகம். ஊனுள் உரைகின்ற யோகிகளை நிறை மட்டிலாத நெடும்பயன் காட்டு நினைத்து அது அந்தமில் பேரின்பம். நிறை மட்டு இல்லாத அது வந்து அதுக்கெல்லாம் அந்த அந்த இன்பம்ன்றது எப்பேற்பட்ட இன்பம்? மனுஷ ஆனந்தத்தை காட்டிலும் தேவானந்தத்தை காட்டிலும் பிரம்மாவுடைய ஆனந்தத்தை காட்டிலும் அந்த பிரம்மானந்தம் சதம் சதம் இந்த இடத்துல சதம் அயுதம் என்பதாக இன்ஃபினிட்டி எல்லையற்றதான ஆனந்தத்தை உடையதுன்னு அர்த்தம் பண்றது. எல்லையற்றதான ஆனந்தத்தை காண்பிக்கக்கூடியது இல்லையா? நிறை மட்டில்லாத நெடும்பயன் காட்டு நினைத்து உடலச்சிறை வெட்டி விட்டு உடலச்சிறை உடல்கின்ற சிறையை வெட்டுறான். இங்கதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு. நிர்யாண அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரகசிய திரைசாரத்துல, அதாவது சிறைக்கூடத்தில் இருந்து ராஜகுமாரனை விடுவிக்கும் அரசனை போலே என்பதாக அங்க திருஷ்டாந்தம் எடுக்கிறது. அதாவது ஒரு அரசகுமாரன் சிறைப்பட்டுட்டான் சுவாமி, அதுக்கப்புறம் ராஜா வந்து அவனை காப்பாத்துறான் இல்லையா? அந்த விலங்குகளை வெட்டி சிறைக்கூடத்தில் இருந்து ராஜகுமாரனை ராஜா காப்பாத்துறான். இங்க ஒரு கேள்வி வருது. இந்த பிரபன்னன் அந்த ரகசிய திரைசாரத்துல பிரதானமா பிரபன்னன் விஷயமா தானே நம்ம பார்ப்போம். அந்த பிரபன்னன் தேகத்திலிருந்து வெளியில வரான், அதாவது ஜீவன் அவனுடைய தேகத்தை விடணும். அந்த தேகத்தை விடுவதற்கு கால தேச மற்றும் நியமங்கள் உண்டா? சுவாமி கால நியமம் கிடையாது, தேச நியமம் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல நிஷாதிகரணம் தட்சிணாயனாதிகரணம் முதலான அதிகரணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேசிய நீங்க திருஷ்டாந்தமா சாதிக்கிற எக்ஸாம்பிள் எடுக்கிற அந்த தேச நியமம் காரணம் எதுவுமே கிடையாது. அது போல மரணம், மரணத்திற்கு ஒரு நியமம் உண்டா? அதாவது இந்த வகையில தான் அவன் மரணம் அடைந்தும் மரணம் அடைய வேண்டும், இந்த வழியில அவன் மரணம் அடைந்தால்தான் அவனுக்கு மோட்சம் என்பதாக ஏதாவது இங்க விஷயங்கள் சொல்லப்படுறதான்னு கேட்டா அதுக்குதான் தேசிகன் இந்த எக்ஸாம்பிள் காண்பிக்கிறது. ஐயா, ஒரு ராஜகுமாரன் சிறைப்பட்டிருக்கும் பொழுது ராஜா அவனை காப்பாத்தனா சிறை விலங்கை வெட்டுவதற்கு சரியான கருவிகளை தேடணும்ன்ற அவசியம் இல்லை. அங்க கையில கிடைச்சதை வச்சு சிறை விலங்கை வெட்டி அவனை அந்த ராஜகுமாரனை காப்பாத்தி அழிச்சிருக்கணும். அதுதான் ராஜாவுக்கு முக்கிய உத்தேசம் இல்லையா? அப்ப அந்த சிறை விலங்கை வெட்டுவதற்கு இந்த நியமம் இருந்தால்தான் இப்படி இருந்தால்தான் முடியும்ன்றது கிடையாது. புரியுதா? சிறைப்பட்டிருந்ததான அந்த ராஜகுமாரனை ரட்சிப்பதற்கு அவனை விடுவிப்பதற்காக இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டுதான் அவனுடைய விலங்க வெட்டணும்ன்ற அவசியம் இல்லை. கையில கடைச்சிட வச்சு அவனை காப்பாத்தி, அதாவது அந்த விலங்க வெட்டி அவன் அழிச்சுட்டு போல முடியோ, அதே மாதிரி தான் பெருமாள். ஏன்னா ஜீவன் அதாவது பிரபன்னன் அவன் மரணம் அடையும் பொழுது அவனுக்கு இப்படித்தான் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்னும் நியதி இல்லை. ஏதோ ஒரு வகையில உடலச்சிறை வெட்டி விட்டு வழிப்படுத்தும். உடலச்சிறை வெட்டி விட்டு இந்த உடலன்றதான சிறையை வெட்டி விட்டு பெருமாள் வந்து தன்னிடத்தில் அவனை
அழைத்து செல்லுகிறான் என்பதாக சுவாமி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறார். ஒரு அழகான திருஷ்டம், ரொம்ப பிராக்டிக்கல். அந்த காப்பாத்திரம்னு ஒரு இன்டென்ஷன் வச்சே காப்பாத்திரம்னா உடனே காப்பாத்திரம் அப்படின்னு அதுக்கு கையில கடைச்சிட வச்சு அவனை காப்பாத்துற மாதிரி தான். தேகத்தை விடுவதற்கு ஜீவாத்மாவுக்கு, அதாவது பிரபஞ்சனுக்கு, இந்த வழியில தான் தேகத்தை விடணும், அந்த வழியில தான் தேகத்தை விடணும்ன்றது அவசியமே கிடையாது. எப்படியோ பெருமான் அவனை அழிச்சுன்னு போயிடுவான் அப்படின்னு ரொம்ப அழகான விஷயத்த சொல்றேன். ரொம்ப அற்புதம் இது சுவாமி தேசியனுடைய வைபவம். நாமும் அனுபவிக்கலாம். வந்தே வேதாந்த தேசிகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.